குருபாய்க்கு சின்ன வயசுல இருந்தே கூச்ச சுபாவம் இருந்திருக்கு. 10 பொண்ணுங்க இருக்கிற இடத்துல அவரோட நண்பர்கள்லாம் ஒன்னா சேர்ந்து அவரை பயங்கரமா கிண்டல் பண்ணி அசிங்கப்படுத்திருக்காங்க. அந்த இடத்துல ஓன்னு அழுதுகிட்டு மனசு உடஞ்சு வீட்டுக்கு நடந்தே வந்திருக்காரு. சர்வ சகாவை சின்ன வயசுல எல்லாருமே பழம் பழம்னு சொல்லி தான் கூப்பிட்டு கிண்டல் பண்ணுவாங்க. அவர் நடந்து எங்கேயாவது கடைக்கு பால் பாக்கெட் வாங்க போனா கூட அங்க பாடுற பழம் வந்து பால் பாக்கெட் வாங்க போகுது அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிருக்காங்க. அப்பதான் இவங்க ரெண்டு பேருமே முடிவு பண்றாங்க, நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்து குறிப்பா இளைஞர்களை நல்ல கருத்துக்களை சொல்லி நல்ல வழிக்கு கூட்டிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணிருக்காங்க. அவங்க முடிவு பண்ணதை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆயிருக்கு. அப்பதான் அந்த இடத்துல மிக பெரிய ஒரு நடிகர் இவங்க ரெண்டு பேரையும் அசிங்கப்படுத்தி அனுப்பியிருக்காரு. ஹாய், நான் ஆர்ஜே ஷூ. ஷூ வெப்சைட்ல குடிச்செல்லாம் எப்படி இருக்கீங்க, நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். வாழ்க்கையில் ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு வலியும் வேதனையும் சந்திக்க கூடாதோ அந்தளவுக்கு மிகப்பெரிய வலியும் வேதனையும் சந்திச்ச ரெண்டு பேரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒருத்தர் பேர் குருபாய், இன்னொருத்தர் பேர் சர்வ சகாஸ். இந்த ரெண்டு பேருமே வந்து அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய அளவில் பயங்கரமான வலியும் வேதனையும் அனுபவிச்சிருக்காங்க. இவங்க ரெண்டு பேரும் எப்போல்லாம் அந்த வலியும் வேதனையும் மனசில் வந்து பயங்கரமான முறையில் அழுத்தம் கொடுத்துட்ருக்கோ அப்போல்லாம் அவங்க மனசில் தோன்றது ரெண்டே ரெண்டு ஒரு பழமொழி தான். அந்த ரெண்டு பழமொழியுமே மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான் சொன்னது. முதல் ஜாம்பவான் யாரு அப்படின்னா, டிக்டாக் செலிபிரிட்டி, டிக்டாக்ல மிகப்பெரிய ஒரு மகான் பாரிகாட் முனீஸ்வரன் சொன்ன ஒரு பழமொழி. அது என்ன பழமொழி அப்படின்னா, வேதனையை தூக்கி போட்டு சாதனையை நோக்கி ஓடு அப்படின்ற இந்த பழமொழி. உனக்கான வழியை நீ தான் சூஸ் பண்ணிக்கணும், அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ தவுண்டு போகாதீங்க, துணிந்து நில்லுங்க, அவ்வளோ. சோதனையை தூக்கி போடு, சாதனையை நோக்கி ஓடு. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எழுத்து போகிறான். ரெண்டாவது பழமொழி, இவரும் ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் தான். வாழ்க்கையில் என்ன கஷ்டம் வந்தாலும் அதை சிரிச்சுக்கிட்டே ஃபேஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிற இந்த ரெண்டு பழமொழியுமே, இந்த ரெண்டு பேருமே வந்து லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு பிரின்சிப்பலாக எடுத்து வாழ்க்கையோட பயணத்தை அவங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதில் இந்த குருபாய் அப்படின்ற இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சின்ன வயசுலேருந்து பயங்கரமான கூச்ச சுபாவம் இருக்குது. வீட்டுக்கு யாராவது சொந்தக்காரங்க வந்தால் கூட அவர் ரூமுக்குள்ளே போயிட்டு கதவு லாக் பண்ணிட்டு அவங்களாம் போனதுக்கப்புறமா தான் வெளியே வருவார். அந்தளவுக்கு பயங்கரமான ஒரு கூச்ச சுபாவம் இருக்கிற ஒரு பையன் தான் குருபாய். அப்போ என்னாவது அப்படின்னா, சுற்றி ஒரு நல்லா யோசிச்சு பாருங்கள், 10 பொண்ணுங்க இருக்காங்க கிளாஸில். அப்போ வந்து சரியாக ஒரு 9ஆம் கிளாஸ்லேருந்து 10ஆம் கிளாஸ் படிச்சுட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். நான் அவரோட நண்பர்கிட்ட இப்போ கால் பண்ணி பேசும்போது அவர் சொன்னார், குருபாய் வந்து மிகப்பெரிய அளவில் அப்போ தான் வாழ்க்கையில் வந்து மிகப்பெரிய ஒரு டிப்ரெஷனை ஃபேஸ் பண்ணார் அப்படின்னு. அப்போ வந்து குருபாயோட நண்பர் ஒருத்தர் சொல்றாரு, நல்லா யோசிச்சுக்கோங்க, சுத்தி 10 பொண்ணுங்க இருக்கிறாங்க அந்த இடத்துல. அப்ப ஒருத்தர் வந்து சொல்லியிருக்காரு, நீ வெறும் பாயா இல்ல தார் பாயா அப்படின்னு சொல்லிட்டு குருபாயை பார்த்து கேட்டிருக்காரு. இதை கேட்ட உடனே அங்கே இருக்கிற பொண்ணுங்கள்லாம் கெக்க புக்குன்னு சொல்லி சிரிச்சிருக்காங்க. அந்த இடத்துல அவர் கூச்ச சுபாவனால திருப்பி எப்படி அவர் கலாய்க்கிறதுன்னு சொல்லிட்டு தெரில. அங்கேயே ஓன்னு சொல்லிட்டு கதறி அழுதுருக்காரு. அங்கேருந்தே நடந்து வீட்டுக்கு வந்திருக்காரு. வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, யாருக்கிட்ட எப்படி சொல்லி அழுகுறதுன்னு தெரியாமல் பயங்கரமான முறையில் டிப்ரெஷன் மனுஷன் ஆயிருக்காருங்க குருபாய். அடுத்து நீங்கள் பார்க்க போகிற நபர் தான் சர்வ சகா அப்படின்ற இந்த நபர். ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா, குருபாயோட பல மடங்கு வந்து கூச்ச சுபாவம் இருக்கிற ஒருத்தராக இருக்கிறாரு. ஸோ இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நோட்டில் வந்து நீங்கள் கெட்ட வார்த்தைன்னு சொல்லிட்டு எழுதி காமிச்சா கூட படிக்க தெரியாது. அந்தளவுக்கு ஒரு நல்ல ஒரு பையனாக சின்ன வயசுலேருந்தே வளர்றாரு. 90s கிட்ஸ் நம்ம ஜென்ரேஷனில் எல்லாருமே வந்து இந்த மொபைல் யூஸ் பண்ணுறது காலேஜ்லாம் போனதுக்கப்புறமா தான் மொபைல் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம். ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா, சிறு வயதுலேருந்தே வந்து பல நூல்களை படித்து அறிவுகளை வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி அப்போயே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மார்ட் ஃபோன் வாங்கியிருக்காரு. அந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த ஜென்ரேஷன்லேயே வந்து விபிஎன் யூஸ் பண்ணி பல நாடுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றுலா சென்றிருக்காரு. அப்படி சுற்றுலா செல்லும்போது அந்த விபிஎனை பயன்படுத்தி ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா விர்ச்சுவலாக ட்ராவல் பண்ணும்போது பல காட்சிகளை பார்த்துருக்காரு. ஸோ அதனால் சின்ன வயசுலேயே வந்து அவருக்கு அந்த கண் குறைபாடு ஏற்பட்டு தூரப்பார்வைன்னு சொல்லுவாங்கல்ல, ஸோ அந்த குறைபாடு வந்து ஏற்பட்டிருக்கு. அப்போ என்ன இருக்குது அப்படின்னா, அவர் வந்து கண்ணாடி போட ஆரம்பிச்சிருக்காரு. அவர் வந்து ஸ்கூல் படிக்கும் போது நம்ம ஊரில் தான் ஒரு மோசமான ஒரு பழக்கம் இருக்குல்ல, கிளாஸில் ஒரு பையன் கண்ணாடி போட்டாலே சோடா பூட்டி அவன் ஒரு பழம்னு சொல்லிட்டு ஃபிக்ஸ் பண்ணிடுவாங்க. இவர் வேற கூச்ச சுபாவம் இருக்கிற ஒருத்தர், திருப்பி வந்து யாராவது கலாச்சாரம் கூட பயங்கரமாக திட்ட தெரியாது, அந்தளவுக்கு ஒரு நல்ல பையன். ஸோ கிளாஸில் என்ன நடக்குது அப்படின்னா, இவரை வந்து பழம் பழம்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கரமாக கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. சர்வ சகா வந்து அவர் வீட்டிலேருந்து ஒரு பால் பாக்கெட் வாங்க போனார், அங்கே படுறா பழம் வந்து பால் பாக்கெட் வாங்க போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. எங்கேயாவது வந்து ஒரு பழம் வாங்க போனால் அங்கே போனால் ஒரு பழமே ஒரு பழம் வாங்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான முறையில் அவர் நண்பர்கள் எல்லாருமே வந்து பயங்கரமாக புல்லிங் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ஜென்ரேஷனில் தான் சைபர் புல்லிங் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அந்த ஜென்ரேஷன்லேயே வந்து புல்லிங்லாம் பண்ணியிருக்காங்க சர்வ சகா. அடுத்ததாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, குருபாய் வந்து ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அவருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போயிடுது. குருபாய் போயிட்டு அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு ப்ரொப்போஸ் பண்ணுறாரு, நான் வந்து நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பதிலுக்கு அந்த பொண்ணு சொல்கிறாங்க, நீ இந்த அளவுக்கு வந்து ஒரு கூச்ச சுபாவமாக இருக்கிற, ஃபியூச்சரில் வந்து நான் ஒன்றை நம்பி வந்தேன் அப்படின்னா எப்படி நான் தைரியமாக வச்சு நீ காப்பாற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க லவ். அதே போல் சர்வ சகாவை என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ஒரு பொண்ணை பார்க்குறாரு, அவருக்கும் அந்த பொண்ணை வந்து பிடிச்சி போயிடுது. அந்த பொண்ணுகிட்ட போயிட்டு வந்து ப்ரொப்போஸ் பண்ணுறாரு. அதுக்கு அந்த பொண்ணு வந்து பார்த்தீங்கன்னா அதை ரிஜெக்ட் பண்ணுறது ஒரு காரணம் சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா, இப்போவே கிளாஸில் இருக்க எல்லா பசங்களும் உனக்கு வந்து கண்ணு தெரில, அதனால தான் நீ கண்ணாடி போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு உன்னை சோடா போட்டி பழம்னு சொல்லிட்டு உனக்கு கிண்டல் பண்ணுறாங்க.
ஃப்யூச்சரில் வந்து நம்மளுக்கு மேரேஜ் ஆகி அப்போ கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா அப்புறம் நீ என்ன பண்ணுவ, ஐ மீன் வீட்டில் எந்தெந்த பொருட்கள்லாம் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உனக்கு தெரியாமல் போயிடும்ல கரண்ட் ஆஃப் ஆயிடுச்சுன்னா. ஸோ அதனால் வந்து உன்னை மேரேஜ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து நம்ம சர்வசகா வந்து ரிஜெக்ட் பண்ணிடுறாங்க. என்னென்ன சொல்கிறான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ ரெண்டு பேருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா மனசு வந்து பயங்கரமாக உடஞ்சி போயிடுது. அப்போ ரெண்டு பேருமே அழுதுகிட்டே வந்து ஒரு ஆலமரத்து கீழே உட்காடுறாங்க. ஸோ அப்போ தான் இந்த ரெண்டு பேரும் வந்து ஆக்சிடெண்ட்டாக மீட் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் மீட் பண்ணதுக்கப்புறமா அவங்க லைஃப்பில் எந்த அளவுக்கு வந்து துயரமான சம்பவங்கள் நடந்திருக்கு அப்படின்றத ரெண்டு பேரும் ஷேர் பண்ணுறாங்க. ஷேர் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா தான் தெரிய வருது அன்னைக்குன்னு பார்த்தா அவங்க ஊர் தியேட்டரில் வந்து அன்னியன் படம் வந்து போட்டிருக்காங்க. சரி வாங்க அப்படியே போயிட்டு அந்த படத்தை பார்த்துட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேரும் முடிவு பண்ணி படம் பார்க்க போகிறாங்க. படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளியே வராங்க. வெளியே வரும்போது தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசில் வந்து ஒரு விஷயம் ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னா, அந்த படத்தில் வந்து அம்பின்ற கேரக்டர் வந்து அவ்வளோ தங்கமான ஒரு கேரக்டர். ஆனால் அந்த அம்பி கேரக்டர் வந்து போயிட்டு நந்தினிக்கிட்ட லவ் ப்ரப்போஸ் பண்ணும்போது நந்தினி வந்து அதை ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. இதே ப்ளே பாயாக இருக்கிற ஒரு கேரக்டர் தான் ரெமோ அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ அந்த கேரக்டர் போயிட்டு லவ்வை வந்து சொல்லும் போது அவங்க வந்து அக்செப்ட் பண்ணிடுவாங்க. ஸோ அப்போ தான் அவங்க ரெண்டு பேருக்கும் மனசில் ஒரு விஷயம் வருது. அப்போ நம்ம நல்லவனாக நம்ம இருந்தோம் அப்படின்னா எல்லோரும் நம்மளை வந்து பழம் பழம்னு சொல்லிட்டு கிண்டல்லாம் பண்ணிட்டுருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. அதே டைமில் இன்னொரு ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசின டயலாக் வந்து அவங்க மனசில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. என்ன அப்படின்னா, அன்புனாலும் சரி ஆப்புனாலும் சரி நம்ம தான் வெயிட்டாக வைக்கணும், அப்போ தான் வந்து அவங்க மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய மோட்டிவேஷனல் ஸ்பீக்கர் பேசின டயலாக் வந்து அவங்க மனசில் ஞாபகத்துக்கு வருது. அதை அவங்க வச்சுக்கிட்டே ஒரு விஷயத்தை பண்ணுறான்னு நினைக்கிறாங்க. என்ன அப்படின்னா, நம்மளை வந்து இத்தனை நாள் வரைக்கும் பழம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புல்லிங்லாம் பண்ணியிருக்காங்க. அவங்க வாயடிச்சு போகிற மாதிரி நம்ம அன்பை கொடுத்தோம்னா நம்மளை காரி திப்புவாங்க. அப்போ ஆப்பு வந்து நம்ம பெருசாக வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறாங்க. யூடியூப் சேனல் ஆரம்பித்து எது மாதிரியான வீடியோஸ்லாம் அதில் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கிறாங்க. அப்போ தான் அவங்களுக்கு இன்னொரு ஒரு விஷயம் வந்து மனசில் வந்து ஸ்ட்ரைக் ஆகுது. அது என்ன அப்படின்னா, பொதுவாக மக்கள் மனசில் வந்து இப்போ ஒரு நடிகர் வந்து படத்தில் நடிக்கிறார் அப்படின்னா அந்த நடிகரை வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. படத்தில் மட்டும் ஹீரோவாக பார்க்க மாட்டாங்க, ரியல் லைஃப்லேயுமே வந்து அவர் ஹீரோவாக தான் இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு நம்புவாங்க மக்கள் பொதுவாக. அதே போல் தான் அந்த யூடியூப்பில் ஜஸ்ட்டு கண்டென்ட் கிரியேட்டராக இருக்கிற அவங்களையுமே வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் வந்து தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, ஒரு புனித மகான் அப்படின்னு சொல்லிட்டு இதை நம்ம பிரேக் பண்ணணும். மக்கள் மனசில் வந்து ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரீனில் பார்க்குற ஒரு பர்சனை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மகான் மாதிரி நினைக்கிறாங்க. அதை நம்ம பிரேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணி யாரெல்லாம் மக்கள் அப்படி நினைக்கிறாங்களோ எல்லாரையுமே ரோஸ்ட் பண்ணி பயங்கரமாக கலாய்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பத்தில் வந்து இவங்க ரெண்டு பேரையும் மக்கள் வந்து பயங்கரமாக எதிர்த்துருக்காங்க. குறிப்பாக வந்து ஹலோ எவ்ரிவன் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் வீடியோ போடுவார், அவரை வந்து மசூர் கௌரின்னு சொல்லிட்டு கலாய்ச்சி பயங்கரமாக வீடியோஸ் போட்டிருந்தாங்க. ஏன்னா அந்த வீடியோ அப்லோட் பண்ண கொஞ்ச நாள்லேயே அந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக ரீச் ஆக ஆரம்பிக்குது. கமெண்ட் செக்ஷன் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாருமே அசிங்க அசிங்கமாக அந்த கமெண்ட் செக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா திட்டிகிட்டு இருந்திருக்காங்க. பட் நாட்கள் போக போக அவங்களும் வீடியோஸ் வந்து கண்டினியூஸாக அப்லோட் பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்தில் வந்து மக்களுக்கு எல்லாருக்கும் புரிய ஆரம்பிச்சிருச்சு இவங்க வந்து என்ன நோக்கத்துக்காக வீடியோஸ் போடுறாங்க, இவங்க அந்த வீடியோஸில் வந்து இளைஞர்களுக்கு வந்து எது மாதிரி கருத்துக்களை வந்து தெரிவிக்கிறாங்க அப்படின்றத வந்து மக்களுக்கு அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு காலத்தில் வந்து மக்கள் எந்த அளவுக்கு எதிர்ப்புகளை தெரிவித்தாங்களோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவாக மாறி இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே லைக்காக வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த வருஷமும் உங்களுக்கு சிரிப்புக்கு பஞ்சமே இருக்காது. ஸோ இந்த ஒரு கதை வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் பார்த்துட்டு இருக்க ஒரு பையனோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். ஏன்னா ஆரம்பத்தில் வந்து உங்களை வந்து எல்லாருமே சுத்துகிறவருக்கும் கிண்டல் பண்ணுவாங்க, கலாய்ப்பாங்க, உங்களால் ஒரு விஷயத்தை பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உங்களை வந்து பயங்கரமாக வந்து மட்டம் தட்டுவாங்க. எந்த அளவுக்கு உங்களை மட்டம் தட்டுறாங்களோ நீங்கள் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா குருபாய் மாதிரியும் சர்வசகா மாதிரியும் நீங்கள் மேலே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவோட அந்த கருத்து வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் இருக்கிற ஒரு பையனோட ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கண்டிப்பாக மாற்றும் கண்டிப்பாக நான் நினைக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்து வேறொரு மோட்டிவேஷனல் வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.